திருப்பியும் வந்து ஏன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ என்னக்கா ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது என்னால் சொல்ல முடிஞ்ச எக்ஸ்பிளனேஷனுக்கும் இப்போ சொல்ல முடிஞ்ச எக்ஸ்பிளனேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நம்பி இப்போ வர்றவங்க பிகினர்ஸ்க்கு வந்து இன்னும் தெளிவாக போய் அடையணும், இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் திருப்பியும் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவெடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹை லெவல், நீங்கள் வந்து கொரியனில் நல்லா தெரியும், எனக்கு இதெல்லாம் வந்து நான் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ போர் அடிக்கும். ஸோ சப்போஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது இடத்துக்கு தகுந்த மாதிரி, அண்ட் அந்த கிரீட்டிங்ஸை பண்ணுறப்போ வந்து நம்ம பண்ணுற தவறுகள் என்னென்ன அப்படின்றது தான் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்கூல் பசங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பசங்க வந்து ஹாய் சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷுவலாக க்ரீட் பண்ணுறாங்க, ஏன்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுன்றதால ஹாய் அப்படின்றாங்கங்க. அதை கொரியலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்யோங் அப்படிம்பாங்கங்க. அன்யோங் அப்படின்றப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இதை கேஷுவல் அப்படின்னு கேஷுவல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அன்யோங்னு சொல்கிறத. கொரியனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மால் அப்படிம்பாங்கங்க. பன்மால் பன் அப்படின்றது வந்து கொரியனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அப்படின்றது தான் அர்த்தம். மால் அப்படின்றது வந்து வேர்ட் அப்படின்றது தாங்க அர்த்தம். ஸோ என்னுடைய யோகத்தில் வந்து நம்ம ஊரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதையாக பேசுவோம், மரியாதையாக பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். வா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாங்கலேருந்து இந்த இங்கே பாதியாக கட் பண்ணிட்டீங்கன்னா வா மட்டும்தாங்க இருக்கும். ஸோ ஹாஃப் வேர்டு அப்படின்றதுக்கு வந்து வா, இது ஹாஃப் வேர்டு வந்து வா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பம்மாள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருவாங்கன்றது என்னுடைய யூகம். ஸோ நீங்கள் உங்களோட ஒரே வயசாக இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசும்போது அஞ்சோங் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பம்மாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்னா அஞ்சோங் அப்படின்ற மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து அவங்ககிட்ட க்ரீட் பண்ணலாம். அடுத்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து க்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு படம். அது க்ரீட் பண்ணுறாரு, அவர் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு பாஸ் உட்காந்துருக்காரு. பாஸுக்கு க்ரீட் பண்ணுறப்போ வந்து 90 டிகிரியில் வந்து குனிஞ்சு வளைஞ்சு க்ரீட் பண்ணுறாங்க. இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி 90 டிகிரியில் க்ரீட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க உண்மைக்குமே. ஆனால் வந்து இந்த காலத்தில் நிறைய குறைஞ்சி 30 to 40 டிகிரி லேசாக தலையாட்டுற மாதிரி, இல்லைனா லேசாக முதுகை சாக்கிற மாதிரி இந்த அளவுக்கு க்ரீட் பண்ணுறாங்க. என்ன என்ன மாதிரி வார்த்தை அதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்யாசையோ அப்படின்னு சொல்கிறாங்க. அன்யாசையோ இதில் வந்து இந்த அன்யோங் அப்படின்றது பிரிச்சிங்கன்னா வந்து பான்மாள் ஹாஃப் வேர்ட் ஆயிடுச்சு. ஸோ அன்யோங் அப்படின்றது வந்து நீங்கள் ஃப்ரெண்டுகிட்ட யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறது. ஹசையோ அப்படின்றது வந்து சொந்தம் மாள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த சொந்தம் மாள் அப்படின்றதுக்கு வந்து இந்த சொந்தம் அப்படி சொந்தம் அப்படின்றதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரியாதையாக நடத்துறது, ஓகேங்களா? ஸோ நம்ம பேசுகிறப்பையும் வந்து மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லி தருவாங்க, வாங்க போங்கன்னு பேசு அப்படின்ற மாதிரி. அந்த மரியாதையாக ஒருத்தங்களை நடத்துறது, அது அது வந்து பேச்சாக இருக்கட்டும் இல்லை நடத்துகிறதா இருக்கட்டும், ஸோ அதுதான் சொந்தேன்னு சொல்லுவாங்க. மால் அப்படின்றது வேர்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஹாசேயோ அப்படின்றது வந்து சொந்தம் மால் யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற டேர்முங்க. ஸோ அந்யாசேயோ அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளை விட கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்கவங்க, இல்லைனா வந்து நம்மளை விட மூத்தவங்க அவங்ககிட்டலாம் வந்து பேசும்போது அந்யாசையோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? யூஸ்வலாகவே நமக்கு தெரியாதவங்கக்கிட்ட நம்ம முதல்ல பேசணுன்னாலும் இந்த அந்யாசையோ அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மரியாதையாக ஒருத்தங்கிட்ட வந்து முதல் தடவை பேசும்போது நம்ம பேசணுன்றக்காக இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி சினாரியோ. ஆர்மி மேன்ஸ் வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்யாவசியம் நிக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ரீட் பண்ணுறாரு. அந்த அன்யாவசியம் நிக்கான்னு க்ரீட் பண்ணுறப்போ 90 டிகிரி வளையணுங்க, கண்டிப்பாக வந்து 90 டிகிரி வளைஞ்சு தான் க்ரீட் பண்ணணும் நீங்கள் ஜூனியராக இருந்தால். ஏன்னா வந்து கொரியன் மிலிட்ரி வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு,
ரெண்டரை வருஷம் எல்லாரும் போயிட்டு வரணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டரை வருஷம் வந்து யாராக இருந்தாலும் பிடிஎஸ்ஸே இப்போ போயிருக்காங்க, ஸோ யாராக இருந்தாலும் போயிட்டு வரணும். அந்த ஆர்மியில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு கண்டிப்பாக கண்டிப்பாக நொப்பின் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நொப்பின் மா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொப்பின் நொப்தா அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த அப்படின்றது தாங்க அர்த்தம், உயர்வு. ஸோ அந்த உயர்ந்த மனிதர்கள் நம்மளை விட வந்து பதவியில் மூத்தவங்களாக இருக்கலாம், இல்லை முக்கியமாக அந்த போலீஸ் மிலிட்ரி சைடில் இருக்கிறவங்க. அண்ட் நம் நார்மலாக வந்து வயசில் மூத்தவங்களுக்குமே வந்து நிறையா பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து கொஞ்சம் 50-60களில் இருக்கிறவங்க வந்து இந்த ஷிமிக்கா அப்படின்றத வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்கங்க. அண்ட் புசான் சைட்லேயும் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. பட் கொங்கி தோசோல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்யாசையோ அதை வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலு, அது ஆக்சுவலாக நியூஸ் சேனலில் நியூஸ் வாசிக்கிறவரும் வந்து அன்யாசம் நிக்கா அப்படின்னு சொல்கிறாரு. நியூஸ் சேனல்லையுமே வந்து நிறையா டைம் வந்து அனௌன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இங்கே வந்து நியூஸ் சேனல் வாசிக்கிறவங்கள அனௌன்சர்ஸ் அப்படிம்பாங்க. அனௌன்சர்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்யாசம் நிக்கா தாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக வந்து டெலிவிஷனில் வேலை பார்க்குறவங்க அப்படின்றக்காக, அந்த மாதிரி பேசணும் அப்படின்றக்காக அன்யாவசியம் நிக்கா அப்படின்ற டைமை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், என்னென்னா வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஃபோனில் தான் எழுதிப்போம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறப்ப கேஷுவலாக கொரியனில் என்னென்ன மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்யோங் அப்படின்ற மாதிரி. அன்யோங் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன், ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை தான் அப்படியே கொரியனில் எழுதியிருக்கீங்க. குட் மார்னிங் அப்படின்றத வந்து சில பேர் க்யூட் குட் மார்னிங் அப்படிலாம் வந்து அனுப்புவாங்க. சைஜாஸோ அப்படின்ற டைம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்கங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நல்லா தூங்குனியா அப்படின்றதோட அர்த்தம் தான் இது. நல்லா தூங்குனியா அப்படின்றத வந்து கேட்குறது தான் இது. ஸோ இங்கே வந்து நிறையா பேர் குட் மார்னிங்க்கு பதிலாக சல்ஜாஸோவை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்கங்க. குட் மார்னிங்க்கு பதிலாக சல்ஜாஸோ நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குட்டி பொண்ணுங்க பேசிகிட்ருக்காங்க. பேசுகிறப்ப வந்து ஆக்சுவலாக ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. அந்த வந்தவங்க வந்து நவாசா அப்படின்றாங்கங்க. நவாசோ எனக்கெலாம் ஒன்றும் வராதுங்க இந்த மாதிரி க்யூட்டாக. நவாசோ அப்படின்றது வந்து க்யூட்டாக வந்து பேசுகிறப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான். எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், தெரியாதவங்கள்ட்டலாம் போய் நவாசோ அப்படின்னு சிரிப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபாரினருன்றதால சிரிச்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை மட்டும்தான் இந்த டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இதை வந்து வாசோ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. வாசோங் அப்படிம்பாங்க. என்னென்னா நான் வாசோங் வேணும்ன்ட்டு இந்த மூக்கிலேருந்து சவுண்டு வர வைக்கிறது க்யூட்டாக வரணுங்கிறக்காங்க. நான் வாச்சோங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா பலவித ஃபார்ம் இருக்குது. எய்கியோ காண்டியே நான் ஒரு எபிசோட் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து க்யூட்டாக பேசுகிறப்போ நான் வாசோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டாக பேசுவாங்கங்க. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ உங்களுக்கு சொல்லிட்டேன் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து போகிறப்போ யூஸ் பண்ணுற க்ரீட்டிங், அதாவது கிளம்புறப்போ விடை பெறப்போ யூஸ் பண்ணுற க்ரீட்டிங்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேங்க, போயிட்டு வரேன், டாடா.